ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து பிறண்டையோட மருத்துவ குணங்கள் என்னங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆரோக்கியமான வாழ்வு வாழணும் மருந்து மாத்திரை அப்புறம் மருத்துவரின் உதவி இல்லாமல் வாழணும்னு நினைக்கிறவங்க வந்து நமது பாரம்பரிய உணவு முறையை கடைபிடித்தாலே போதும் மூலிகை பொருட்களை வந்து உணவாக்கி அதே வந்து உடலுக்கு மருந்தாக்கி வாழ்ந்த நம் முன்னோர்கள் பயன்படுத்தி விட்டு வந்த பொருட்களில் முக்கியமான ஒன்று தான் வந்து இந்த பிறண்டை செடி பிறண்டைக்கு வந்து வச்சிரவள்ளி அப்படிங்கிற இன்னொரு பெயரும் இருக்குது இது வந்து நிறைய மருத்துவ குணம் கொண்டது பிரண்டையிலே வந்து ஓலைப் பிரண்டை உருட்டு பிரண்டை இனிப்பு பிரண்டை புளிப்பு பிரண்டை முப்பிரண்டை அப்படின்னு நிறைய வகை இருக்குது பிரண்டைக்குள்ள ஸ்பெஷலே என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து எலும்புகளை வலுப்படுத்தும் தன்மை கொண்டது இந்த பிரண்டை அது மட்டும் இல்லை ரத்த மூலத்துக்கு மருந்தாகவும் வாயு வாயு பிடிப்பு கைகள் குடைச்சலுக்கு வந்து மருந்து தயாரிக்கவும் வந்து இது பயன்படுது வெப்பமான இடங்கள்ல கொடி வகையை சேர்ந்ததுதான் இந்த பரண்டை இந்தியாவிலும் இலங்கையிலும் வந்து அதிகமாக காணப்படுது இது இதோட சாறு நம்ம மேலே பட்டுருச்சுனாலே பாருங்க ரொம்ப அரிப்பொடுக்கும் தன்மை கொண்டது இந்த பரண்டை வாயு புண்ணை வந்து சரி செய்யும் தன்மை கொண்டது அதே மாதிரி வந்து பசியை நல்லா தூண்டும் வாந்தி வேதியையும் வந்து சீக்கிரம் குணப்படுத்தும் தன்மை கொண்டதுதான் இந்த பரண்டை அது மாதிரி மூலம் தாது நாட்டம் இருக்கிறவங்க பரண்டை உப்பை வந்து ஒரு ரெண்டு கிராம் அளவு எடுத்துக்கோங்க அதோட வந்து ஜாதிக்காய் தூள் சேர்த்து அஞ்சு அஞ்சு மிளகு சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து தாது நாட்டம் வந்து சரியாகும் வீரியம் பெருகும் உடம்பு வந்து நல்ல வன்மையாக இருக்கும் செரிமானம் இல்லாமல் இருக்கிறவங்க வந்து இந்த பிறண்டை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அதோட வந்து சுக்கு இல்லை அப்படின்னா வந்து மிளகு சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து செரிமான பிரச்சனை வந்து சரியாயிடும் அதே மாதிரி வந்து இந்த பிரண்டைய நெய்யில அப்படின்னா வந்து எண்ணெயில வந்து நல்லா வதக்கி துவையல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து வயிற்று பொறுமல் சிறுகுடல் பெருகுடல் புண் வந்து நீங்கி பசியை வந்து நல்லா தூண்டும் பிறண்டைய வந்து அடிக்கடி உணவில் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா வந்து மூல நோய் வந்து சரியாயிரும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்சம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ